வணக்கம், வெல்கம் டு அன்லேர்ன் ஃபேக்ஸ், அதாவது அறியாத உண்மைகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, களம் இறங்க போகும் கடல் பாதுகாவலன் INS விக்ராந்த் பற்றி தான் இந்த வீடியோவில் விளாவரியாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் மூணு படைப்பிரிவுகள் இருக்குது. ஒன்று தரைப்படை, இன்னொன்று விமானப்படை, இன்னொன்று கப்பல் படை. எதிரிகள் எந்த வழியாக வந்தாலும் அதை தடுக்க இந்த மூன்று படைப்பிரிவுகள் எப்போவுமே தயாராக இருக்காங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுலேருந்து கப்பல் படை வந்து நாளுக்கு நாள் பலம் கூடிக்கொண்டே போகுது. இந்த உலகத்தில் பலமான கப்பல் படையில் ஒன்றாக இந்தியாவும் திகழ்கிறது. INS விக்ராந்த்ங்கிற நேம் இந்தியாவுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. 1961 INS விக்ராந்த் என்ற கப்பலை இந்திய கடலை பாதுகாக்க களமிறக்கப்பட்டது. 1945 அப்போ இங்கிலாந்தில் தயாரிச்ச இந்த கப்பல் 1957 அப்போ இந்தியாவுக்கு இங்கிலாந்து விற்பனை செய்தது. 1961 வரைக்கும் இந்த கப்பல் இந்திய கடலை பாதுகாத்தது. 1971 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்தப்போ பாகிஸ்தானுக்கு இந்த கப்பல் சிம்ம சொப்பனமாக விளங்கியது. இந்த நிலையில 1997 அப்போ இந்த கப்பலுக்கு ஓய்வு அளிக்கப்பட்டது. 2014 அப்போ இந்த கப்பலை பிரித்து விட்டனர். இந்தியாவோட முதல் விமான தாங்கிய போர் கப்பல் இதுவே ஆகும். இந்த சமயத்துல தான் இந்திய கப்பல் படை இந்தியாவிற்கான போர் கப்பலை முழுக்க முழுக்க இந்தியாவிலே தயாரிக்க முடிவு செஞ்சு 2007 அப்போ இந்திய கப்பல் படைக்கும் கொச்சி கட்டுமான நிறுவனத்துக்கும் ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. 2009 இதுக்கான அடிக்கல் நாட்டி 13 வருஷம் கழிச்சு இந்த கப்பல் இப்பொழுது தயாராக இருக்கு. இதோட சோதனை ஓட்டமும் வெற்றி பெற்று நாட்டுக்கு அர்ப்பணிக்க தயாரா இருக்கு. இந்தியாவோட 2வது விமானம் தாங்கிய போர் கப்பலாக INS விக்ராந்த் திகழ்கிறது. இந்த கப்பலுக்கு INS விக்ராந்த் அதே பேரை தான் வச்சிருக்காங்க. இந்த கப்பலை 20,000 கோடி மதிப்புல கட்டியிருக்காங்க. இந்த கப்பலோட ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு மாநிலத்தில் தயாரிச்சு கொண்டு வந்திருக்காங்க. இந்த கப்பல்ல 2,300 கம்பார்ட்மெண்ட் இருக்கு. ஒரே நேரத்துல 1,700 பேர் பயணம் செய்யலாம். பெண் அதிகாரிகள் இந்த கப்பல்ல தங்கும் விதமா தான் அதுக்கேற்ற போல வடிவமைச்சிருக்காங்க. இந்த கப்பலோட உயரம் 1,262 மீட்டர், அகலம் 62 மீட்டர், உயரம் 59 மீட்டர். இந்த கப்பல் 28 knots வேகத்துல பயணம் செய்யும். இந்த கப்பல் ஒரே ட்ரிப்ல 7,500 நாட்டுகள் மைல் வரைக்கும் போகும் திறன் கொண்டது. இதோட மொத்த எடை 4,500 டன். இந்தியாவில INS விக்ரமாதித்யானே விமானம் தாங்கிய போர் கப்பல் ஒன்னு இருக்கு. ரஷ்யாவில் தயாரிச்ச இந்த கப்பல் இப்போ இந்திய பெருங்கடலையும் வங்கக்கடலையும் பாதுகாக்கும் பணியில இருக்கு. INS விக்ராந்த் தான் இந்தியாவிலேயே தயாரிச்ச மிகப்பெரிய போர் கப்பல் ஆகும். இப்போ வரைக்குமே USA, ரஷ்யா, சைனா, பிரான்ஸ் தான் சொந்தமாக விமானம் தாங்கிய போர் கப்பலை வச்சிருக்காங்க. இந்த பட்டியல்ல இப்போ இந்தியாவும் இணைஞ்சிருக்கு. இந்த கப்பல்ல 30 போர் விமானங்களை நிறுத்த முடியும். இதுல MiG-2A-Kவும் அடங்கும். இதுல இன்னும் சில பெரிய விமானங்களை நிறுத்த முடியுமான ஆலோசனை செஞ்சுட்டு வராங்க. வருகிற செப்டம்பர் 2, 2022 பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த கப்பலை நாட்டுக்கு அர்ப்பணிக்க உள்ளார். அன்று முதல் இந்த கப்பல் தனது பணியை ஆரம்பிக்கும். சீனா கடல்ல தன் அதிகாரத்தை செலுத்துற இந்த சமயத்துல இந்தியாவோட கடற்படை பாதுகாப்புக்கு மேலும் வலு சேர்க்கிறது இந்த INS விக்ராந்த். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போல பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை இத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.